நிறுத்து 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 டைம் ஆயிடுச்சு சார் டாக்குமெண்ட்லாம் கொடுங்க சார் டைம் ஆயிடுச்சு சார் தேடி போறியா தேடி பாரு உள்ளதா இருக்கும் தேடி பாரு நேத்தெல்லாம் வண்டியில தான் சார் இருந்துச்சு எங்க போச்சுன்னு தெரியல சரி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து காட்டு சார் அந்த வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு சார் அந்த வண்டி அந்த வண்டி தான் சார் சார் அந்த வண்டியில் ஒரு பொண்ணு இருக்கு சார் அவங்க எல்லாரையும் வர சொல்லு ஓகே சீக்கிரம் சார் இந்தாங்க சார் சார் கொடு வாங்க தேங்க்ஸ் சார் என்ன சார் வாங்க சார் ஐயா கூப்பிட்றாரு வாங்க சார் நீங்களும் வாங்க என்னடா போலீஸாக இருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா டவுட்டே இல்லை ஆனாலும் ஆகலாம் நிச்சயமாக வரும் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆயிடுவீங்க பேப்பர்ல வருமா அப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணிங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க டேய் இந்த பிரச்சனை தெரிஞ்சு என் பொட்டடியில தூக்கல மாட்டிடுவாடா ஐயோ என்ன அழகு பண்றது ஹலோ என்ன பேசிட்டு இருக்கீங்க வாங்கங்க வாங்க சார் சார் என்னையா மூணு பேர் மட்டும் வந்திருக்கீங்க அந்த பொண்ணுங்க பொண்ணை கூப்பியா யோ கூட்டுவையா டேய் போடா என்ன சார் நீங்க ஒரு கிறிஸ்டியனுக்கும் ஒரு ஹிந்துக்கும் வித்தியாசம் பேசுறீங்க இவங்க கிறிஸ்டியன் நான் ஹிந்து லவ் மேரேஜ் இங்க பாருங்க சார் இது நான் போட்ட மதுரம் இது வந்து அம்மா போட்ட மதுரம் இது நீயே வாங்கினதாம் அவங்களே வாங்கிட்டாங்க சரி சரி இவங்க ரெண்டு பேரும் யாரு இது என்னோட டிரைவர் அது என்னோட மேனேஜர் யோ வாட்ச்மேன் மாதிரி இருக்கிற உனக்கு டிரைவர் மேனேஜரா சார் என்ன சார் நீங்கள் ஒரு தொழில் அதிபரை பற்றி இப்படி பேசுகிறீங்க நான் வேணா உங்கள் ஐஜிக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டுங்க தம்பி 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 கோச்சுக்காத தம்பி என் கடமை தானே செஞ்சேன் நான் சரி எங்கே போகிறீங்க கோயிலுக்கு மகாபலிபுரம் என்ன எவ்வளோ போகிறீங்க சார் கரெக்டாக தான் சார் சொல்கிறோம் நேராக பாண்டிச்சேரி போகிறோம் அங்கே இருக்க மதுரை ஆசிரமத்தை ஒரு சுற்றிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது மகாபலிபுரத்தில் ஒரு குழியில் போட்டு அங்கே இருக்க மங்காத்தா கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்படியே ரிசார்ட்டில் போய் ஒரு லஞ்சை முடிச்சுட்டு ஈசிஆரில் கரெக்டாக நாங்கள் வருவோம் சாயந்தரம் இங்கேயே நில்லுங்க சந்தேகம் வந்தால் செக் பண்ணிங்க அப்படியா சரி சரி கிளம்புங்க தேங்க்யூ சார் சார் பர்ஃபெக்டாக உங்கள் கடமையை செய்கிறீங்க சார் ஃபோன் பண்ணிருந்தோமே ரூம் வேணும்னு ஆமா ஏதோ வண்டி பிரேக் டவுன்னு ஃபோன் பண்ணீங்க ஆமா சார் அட்வான்ஸ் கொடுங்க 2000 மேடம் நம்ம செலவு பண்ணி கோயில பார்க்கிறது வந்திருக்கோம் எதுக்கு ஓடிப் போய் நிப்பானே ஆமா இந்தாங்க இது என்னால என்கிட்ட சொல்லுங்க ஓகே இந்தாங்க இதுல உங்க அட்ரஸ் ஃபில் பண்ணுங்க எழுது நீ எழுது சரி சரி ஒரு வழியா ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு கருணாக்கு கருணாகரன் எவண்டி அவனுக்கு பேர் வச்சது அவன் சொன்னதெல்லாம் நடக்குத சாமி பரிகாரத்துக்கு போகும்போது எவ்வளவு தடங்களு பகவானே நீதான் காப்பாத்தணும் என்னோட அப்புறம் சார் இத கொஞ்சம் ஃபில் அப் பண்ணுங்க தேங்க் மேடம் அட்ரஸ் போன் நம்பர் ஃபில் அப் பண்ணுங்க தேங்க் மேடம் ஏய் நீ பண்றது அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆவிய அவங்க ரூம் புக் பண்ணிட்டு இருக்காங்க வாசு ஃபோன் நம்பர் எழுதுறது அதெல்லாம் எழுத மாட்டேன்
இருக்காங்க. ஏய் 101 கீ எடுத்து போயா சார் கிட்ட? அந்த கீயை வாங்கடா சார். இந்தாங்க சார் கீயை வாங்க. கொடுப்பா. போலாமாடா? ஆ அழகே கொஞ்சம் பாத்து கொஞ்சமா குடி. வாடா. போ போ. வாங்க. ரெண்டு டே அழகு 102. எஸ். பர்ஷத் வாசு. ஆலி நாள் அழகுறா. நான் போய் ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். அதுக்கு அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கலாமே. நாங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு பேசலாம் ஐயா. ஓகே பை பை பை. ஐயோ பேக் டே பேக் எங்கட்டு குடுறா? குடுறா. நான் கொண்டு போறேன். நான் கொண்டு போறேன். அழகு. எஸ் மேடம். என்னோட பேக். Thank you. Thank you. சீக்கிரம் வாங்க. என்னடா பாக்குற? வாடா. காஜல் பேர்லயே ஜெல்லு வச்சிருக்கா பாத்தியா? அதுக்கு ஏன் சார் நீங்க ஜெல்லு விட்டுறீங்க? ஏன் அழகு? ஆள் பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி சும்மா நச்சுன்னு இருக்குல்ல. ஐயோ ஐயோ ஐயோ, பழம் நழுவி பால்ல விழுந்திருக்கு. அத பக்குவமா எடுத்தமா, அது தோலை உரிச்சம்மா, வாயில ஒட்டமான்னு இருக்கணும். அழகு, காஜலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஐயா மேல தான் கண்ணா இருக்கு. என்னமோ உங்க மேல கண் இருக்கு, அப்ப எங்க மேல என்ன இருக்கு? அப்கோர்ஸ் உங்களுக்கு பொறாமையா தான் இருக்கும். உங்க ஸ்டமக் ஃபயர் ஆகுறத ஸ்மெல் பண்ண முடியுது. அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? டேய் வாசு, மம்மி சொல்லிருக்காங்க எதா இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு. என்ன சார் இது? பார்ட்டி எங்க வெயிட்டிங், குழந்தை மாதிரி கப்பித்தனமா பேசிட்டு இருக்கீங்க. டேய் கரண்ட், அந்த பொண்ணு எம்மல ஃபயரா இருக்கா, என்கிட்ட தான் பேசுறதுக்கு துடிக்கிறா. டேய் எங்களை கழட்டு விடலான்னு பிளான் பண்றியா? ஒப்பந்தத்தை மீறாத வாசு. சார் ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போட்டிருக்கேன், மறந்துடாதீங்க. எனக்கு நோ அப்செக்ஷன். ஆனா அவ ஏன் போன் நம்பரை மட்டும்தான் வாங்கியிருக்கா? எனக்கு போன் வரும்போது டீசெண்டா ஒதுங்கிருங்க, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏய் வாசு, ஓசி சரக்க ஒன்னா சேர்ந்து குடிக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு வாசு? அப்படி கேளுங்க சார். அழகு, நாம என்னதான் குட்டிக்காரனா அடிச்சு யோசிச்சாலும் எந்த யூஸும் இல்ல. முடிவு யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? அந்த காஜல் கையில இருக்கு. வேணும்னா ஒன்னு செய்வோம். என் வாழ்க்கையில விளக்கேத்துன அந்த கருணாக்கு கருணாகரன கண்ணை மூடிட்டு வேண்டிப்போ. யாருக்கு கிடைக்கணுமோ கிடைக்கட்டும். இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க. இங்கி பிங்கி பாங்கி பாங்கி புங்கி பூங்கி. ஹலோ ஆஜல் செல்லோ. ஓ கொரியா செட்ல இருந்து அந்த சைனா செட்டுக்கு ஒரு போன போடு. பேசி என்ன பண்ண போறேன்? நோடா, ஏதோ புதுச்சா பண்ற மாதிரி பில்டப் பண்ற. அந்த சைனாக்காரனை கூப்பிட்டு வச்சு பேசு. அப்படியே சோப்ப போடு. அவன் அசந்த நேரம் பார்த்து அப்படியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. அப்படியே வந்து அள்ளிடுறான். எனக்கு ரொம்ப பசிக்குது ரைட்டு. பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் கிட்னாப் பண்ணுவோமா? சிச்சி காஷ்மாலா பிரியாணி பிரியாணி. என்ன ரூமுக்கு திங்கியா வந்திருக்க? பண்றீங்க காஜல்? ஹலோ வாசு ஸ்பீக்கிங். வாசு நான் தான். நான் தானா? யாருங்க? என்ன வாசு, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னமா தெரியல? தெரியாம தாங்க கேக்குறேன். சரி அப்ப நான் போனை வச்சிருவா. காஜோ போன வச்சிராத. அப்புறம் என் இதயம் சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். உங்க இதயம் உங்ககிட்ட இருந்ததானே உடையறதுக்கு. என்ன சொல்ற காஜோல்? அப்ப யார்கிட்ட இருக்கு?
ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவீங்க. உங்க கூட பேசிட்டு இருந்தா டைம் போறதே தெரியல. எனக்கு ரூம்ல போர் அடிக்குது, கொஞ்சம் வரீங்களா? அந்த ராணி அழைக்கும் போது இந்த ராஜா வர மறுப்பேனா? இதோ சற்று நேரத்தில் பறந்து வருகிறேன். இந்த ஹியூமன் சென்ஸ் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. பை. புருஷோத்தமா நா, ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆண்டவன் தடுக்கறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. எப்படி வாழ வைக்கும் காதலுக்கு ஜே சக் சக், வாழ வைக்கும் காதலுக்கு ஜே சக் சக். உனக்கு இருக்கடி எங்க ஆப்பு போ. ஏய், யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குதுல்ல? இல்லையே, யாரும் தட்டல. இல்ல, யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. நீ சும்மா இரு. ஏய், ஆமா, யாரோ கதவு தட்டுறாங்க, போய் தரேன். நான் முதல்லயே சொன்னேன், கேட்டியா? சரி, போய் தர. எனக்கு டயர்டா இருக்குப்பா, நீயே போய் தர. ஹலோ, இன்னுமா வரீங்க? என்னங்க, நான் உங்க ரூமுக்கு வெளியில தான் நிக்கிறேன். வாங்க. ஏன் நீங்க ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, சும்மா தான். ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே பேசலாமா? நோ நோ, நான் எனக்கு சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். சோ டுடே நோ ஃபுட். சாப்பிட்டு தான் சாப்பிடுவீங்களா? புரியலையே வாசு. இது ஆம்பளங்களோட கோட் வேர்ட், உங்களுக்குலாம் புரியாது. நீங்க எனக்கு சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்னவா? தெரியக்கூடாதுன்னா தெரியக்கூடாதுதான். ஆம்பளங்க மேட்ரு ஆம்பளங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். போங்க வாசு, நீங்க ரொம்ப மோசம். கோச்சிக்காத காஜல். அப்புறம் சொல்லுங்க வாசு, உங்க கம்பெனில எப்படி போயிட்டு இருக்கு? ஏர்லி டர்ன்ஓவர்லாம் எவ்வளவு? எத்தனை ஸ்டாஃப்ஸ் வர்க் பண்றாங்க? மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம்னு வந்தா என் கம்பெனியை பத்தி கேக்குறீங்க? அதெல்லாம் மறக்கணும்னு தானே இப்படி ஒரு பிளான்ல வந்திருக்கோம். சரி, அப்போ உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. அதுக்கு கம்பெனியை கேட்டதே தேவல. ஃபேமிலி பத்தி கேட்டு என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. சரி, என்ன இப்படி பாக்குறோம்? ஐயோ, வச்சுக்கிங்க வச்சுக்கிங்க. பெரிய கம்பெனி ஓனர் நீங்க, பேங்க் பேலன்ஸ்ல நிறைய இருக்கும். இதை விட பெரிய ரிசார்ட்ல தங்கி இருக்கலாமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வெக்கப்படாம சொல்லுங்க வாசு, என்னங்க பேங்க் பேலன்ஸ் இருக்கும்? 1-2 crores இருக்குமா? இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். இப்படி தனியா ரூம் போட்டு தங்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஐ ரியலி அப்ரிசியேட் யூ. தேங்க்ஸ். வெல்கம். எப்போ ரிட்டர்ன்? தெரியல, வந்த வேலை முடிஞ்சா போக வேண்டியதுதான். எப்போ நீங்க வந்த வேலை முடியும்? முடியும் போது முடியும், எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. நான் பேசினா தான் காமெடி, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாலே காமெடி. எஸ். பாய் ஷோ, நம்ம கோயிலுக்கு கிளம்பின டைமே சரியில்லை. நீ என்ன புதுசா சொல்ற? அதான் நம்ம நேரம் சரியில்லைன்னு அந்த கருணாக்கு கருணாகரனே சொன்னாரு. எப்படியாவது கார் சரியாகி வந்தா போதும்னு இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போகணும். நான் இல்லாம என் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாரு. உனக்கு அப்படி? எனக்கு நான் இருந்தாதான் என் ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாரு. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் பேசுனது போதும். ரிசப்ஷனுக்கு போனை போட்டு சாப்பாடு ஏதாவது எனக்கு ஏற்பாடு பண்ணு.
வயசான காலத்துல ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஏமா சொல்ல மாட்டேன். நீதானே வைஷு, டிவில கருணாக்கு கருணாகரம் பேசுறாரு பாருங்கன்னு போன போட்டு சொன்னேன். சும்மா கிடந்த சங்க ஊதிட்டு இப்ப நயன வாசிக்கிறியா? வைஷு, ஏன் உங்களை தேவையில்லாம கலாய்ச்சிட்டு இருக்க? முதல்ல போனை போட்டு எல்லாருக்கும் லஞ்ச் சொல்லு. சொல்லு. சரி ஓகே. என்னடி மாச்சு, போன் கூட வர்க் பண்ணல, என்ன ரிசார்ட்டோ? காலையில கிளம்பும் போதே வேன் ரிப்பேர் ஆச்சு, இங்க வந்தா போன் ரிப்பேரு. எல்லாமே கெட்ட சகுனமா இருக்கு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு, தலை வேற சுத்துது. ஐயோ பாட்டி, டென்ஷன் ஆகாதீங்க, ப்ரெஷர் வேற கூட்டிட போகுது. தாத்தா என்ன நம்பிதான் உங்களை அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன கொன்னே போட்டுருவாரு. பக்கத்து ரூம் இன்டர்காம்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வரேன். என்ன அவங்கிட்ட தேவையில்லாம கல்ல போட்டுக்கிறக்க? நேரம் ஆகுதுல, சீக்கிரம் அவங்கிட்ட தான் தேருதான் பாரு. சரி. என்ன சரி? ஒண்ணு இல்லையே. ஓ யாரு? ஒண்ணு இல்ல, கூல். எல்லாம் நம்ம பசங்க தான், நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கு பொறுக்காது, அப்படியே கொதிக்கும். அவனுக்கு இப்ப வந்தது லேட்டு. நீங்க வெளியில போய் ஏதாவது பேசி அவங்கள அனுப்பிச்சிருங்க. நான் பாத்ரூம்ல இருக்கேன், புரியுதா? எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ எஸ், பக்கத்து ரூம்ல இருந்து வரேன். அங்க போன் வர்க் பண்ணல, உங்க ரூம் போனை யூஸ் பண்ணிக்கலாமா? யா ப்ளீஸ் கம். தேங்க்ஸ். இந்தாங்க ஃபோன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, 103 பேசுகிறேன். எங்களுக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணணும். ஐயோ வைசு, நீ எங்கெங்கே வந்த? Thank you.